வணக்கம் நான் உங்கள் மேகலா ராமமூர்த்தி பேசுகிறேன் நான் கற்றறிந்த மற்றும் உலக அறிஞர்களை என்னுடைய பார்வையில் என்ற நிகழ்ச்சியாக அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தமிழ் தொண்டாற்றிய ஆங்கிலேய அறிஞர் பிரான்சிஸ் வைட் எல்லிஸ் கிறிஸ்தவ மதத்தை பரப்பவும் வாணிகம் செய்யவும் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த மேனாட்டார் மெல்ல மெல்ல இந்தியாவையே தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்ததும் அதனால் அடிமை தலையில் சிக்கிய இந்தியா பல்லாண்டு பல்லாண்டுகால போராட்டத்துக்குப் பின்னே விடுதலை காற்றை சுவாசித்ததும் நாம் அறிந்தவையே அந்நியரிடம் நாம் அடிமைப்பட்டதில் நமக்கு பெருமை ஏதுமில்லை என்றபோதும் அவர்கள் ஆட்சியில்தான் சில நல்ல மாறுதல்கள் இந்தியாவில் ஏற்பட்டன என்பதையும் மறுப்பதற்கில்லை ஒழுங்குபடுத்தப்பட்ட கல்விமுறை அனைவருக்கும் பொதுவான மருத்துவ வசதிகள் போன்றவை வெள்ளையராட்சியின் கொடைகள் அச்சு எந்திரத்தின் வருகையும் கூட அவர்களால் நமக்கு ஏற்பட்ட நன்மையே அதன் பயனாய் கிறிஸ்தவ மத போதனை நூல்கள் மட்டுமல்லாது ஓலைச்சுவடிகளிலே கவனிப்பாரற்று கிடந்த பல பழந்தமிழ் நூல்களும் புத்துயிர் பெற்று அச்சு வாகனமேறி தமிழ்கூறு நல்லுலகுக்கு புத்தொளி ஊட்டின எனில் மிக இல்லை மத போதகர்களே அன்றி ஆங்கிலேய அரசில் அதிகாரிகளாக பணியாற்றிய வெள்ளையர்களும் நம் தமிழை ஆர்வத்தோடு கற்று தமிழ் தொண்டாற்றிய வியத்தக நிகழ்வுகளும் நம் தமிழ் மண்ணில் நிகழ்ந்திருக்கின்றன அவர்களில் குறிப்பிடத்தக்க ஒருவர்தாம் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் எனும் ஆங்கிலேய அதிகாரி அவராற்றிய தமிழ் தொண்டுகள் சிலவற்றை சிந்திப்பதே இந்த உரையின் நோக்கம் ஆயிரத்து எழுநூற்று இங்கிலாந்தில் பிறந்த பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் எப்பொருளையும் ஆய்ந்து மெய்ப்பொருள் காண்பதில் ஆர்வமுள்ளவர் ஆங்கில நாட்டு அரசியலாளர்கள் அவரை சென்னை நிலவரி மன்றத்தின் செயலாளராக செக்ரட்டரி ஆஃப் ரெவின்யூ போர்டு முதலில் நியமித்தனர் எட்டு ஆண்டுகள் அப்பணியில் இருந்தார் எல்லிஸ் அப்போது நில உரிமை குறித்த விவரங்களையெல்லாம் தெளிவுற கற்ற அவர் நில உடைமையாளருக்கு உரிய உரிமைகள் கடமைகள் முதலியவற்றை சென்னை அரசியலாளர்களுக்கு தெளிவுற உணர்த்தினார் மிராசு முறை குறித்து அவர் எழுதிய நூல் இன்றும் ஆதார நூலாக கொள்ளப்படுகின்றது படிப்படியாக தம் பதவிகளில் உயர்ந்த எல்லிஸ் பத்தாண்டுகள் சென்னையின் கலெக்டராக பணியாற்றியிருக்கிறார் இந்திய மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் எனும் ஆர்வம் அப்போது அவருக்கு ஏற்படவே நல்லாசிரியர்களின் துணையோடு வடமொழியும் தென்மொழியும் பயின்றார் தென்னக மொழிகளில் தமிழின் செம்மையும் தொன்மையும் அவரை பெரிதும் கவரவே சென்னையின் சிறந்த தமிழ் புலவர்களாக அப்போது திகழ்ந்து வந்த சாமிநாத பிள்ளை ராமச்சந்திர கவிராயர் ஆகியோரின் உதவியோடு சுவடிகளில் இருந்த தமிழ் நூல்களையெல்லாம் ஆர்வத்தோடு கற்றார் தமிழ் பால் கொண்ட ஈடுபாட்டால் எல்லிஸ் என்ற தம் பெயரை எல்லீசர் என்று மாற்றிக்கொண்டார் என்பதை அறியும்போது நமக்கு வியப்பு ஏற்படுகின்றது வள்ளுவ பேராசானின் திருக்குறளை முதன் முதலில் அச்சேற்றிய பெருமைக்கு உரியவராகவும் எல்லீசர் திகழ்கிறார் ஆம் ஜார்ஜ் ஹாரிங்டன் என்ற வெள்ளைக்கார அதிகாரியிடம் சமையல்காரராக பணியாற்றிய அயோத்திதாச பண்டிதரின் பாட்டனார் கந்தப்பன் என்பவர் தம்மிடம் ஓலைச்சுவடிகளாக இருந்த திருக்குறளையும் நாளடியாரையும் எல்லீசரிடம் தந்திருக்கிறார் ஓலைச்சுவடியில் இருந்த வள்ளுவத்தை கற்று அதில் உள்ளம் பறிகொடுத்த எல்லீசர் பழந்தமிழின் பண்புகளை பளிங்கு போல் காட்டும் திருக்குறளை மேலை நாட்டாரும் அறிந்து பயனுற வேண்டும் என்று விரும்பியவராய் அதற்கு ஆங்கிலத்தில் விளக்கமான விரிவுரை ஒன்று எழுதத் தொடங்கினார் ஆனால் அப்பணி முற்று பெறாது போயிற்று அறத்துப்பாலின் பதினெட்டு அதிகாரங்களுக்கு மட்டுமே அவர் வரைந்திருந்த அவ்வுரையில் புறநானூறு நாலடியார் சீவக சிந்தாமணி பாரதம் பிரபுலிங்க லீலை முதலான பல தமிழ் நூல்களின் பாடல்களை அவர் எடுத்தாண்டிருப்பது அவரின் ஆழங்கார்பட்ட தமிழ் புலமைக்கு சான்றாகிறது எல்லீசர் வெளியிட்ட குரல் பதிப்பில் சில குறைகளும் இல்லாமல் இல்லை அவற்றை அயோத்திதாச பண்டிதரே வெளிப்படுத்தியிருக்கின்றார் திருக்குறள் நாலடியார் ஓலை பிரதிகள் அச்சில் வந்தபோது அறத்து பாலில் உள்ள சில குறட்பாக்களை பொருட்பாலில் சேர்த்தும் சில குரட்பாக்களின் சொற்களை தம் விருப்பத்திற்கு இணங்க எல்லீசர் மாற்றியும் வெளியிட்டிருந்ததைக் கண்ட அயோத்திதாச பண்டிதரின் பாட்டனார் இவ்வாறு மாற்றங்கள் செய்தது ஏன் என்று எல்லீசருக்கு எழுதி கேட்டதற்கு மறுமொழி ஏதும் அவரிடமிருந்து வரவில்லை என்கிறார் பண்டிதர் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்ற குரட்பாவின் இரண்டாவது அடியை எதுகை கருதி மக்களால் காணப்படும் என்று எல்லீசர் மாற்றியதாகவும் அதற்கு அப்போதே தமிழறிஞர்களிடமிருந்து கண்டனம் எழுந்ததாகவும் ஒரு செவிவழிச் செய்தி உண்டு அயோத்திதாச பண்டிதர் கூறும் கருத்தை வைத்து பார்க்கும்போது எல்லீசர் இவ்வாறு திருத்தங்கள் செய்திருப்பது உண்மையாகவே இருக்கக்கூடும் என்றே தோன்றுகிறது இதுகுறித்து மேலும் விரிவான ஆய்வுகள் தேவை விமர்சனத்துக்குரிய இதுபோன்ற செயல்கள் சிலவற்றை எல்லீசர் செய்திருந்தாலும் குரல் மீது அவர் கொண்டிருந்த பற்று அளப்பரியது என்பதை விளக்கும் வகையில் இரு அரிய கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன சென்னை நகரில் ஆயிரத்து எண்ணூற்று பதினெட்டில் கடும் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்ட வேளையில் அப்போதைய சென்னை கலெக்டராக பணியில் இருந்த எல்லீசர் பெருமுயற்சி செய்து நகரின் இருபத்தி ஏழு இடங்களில் குடிநீர் கிணறுகளை தோண்ட ஏற்பாடுகள் செய்திருக்கின்றாா் அக்கிணறுகளில் ஒன்று ராயப்பேட்டை பெரியபாளையத்தம்மன் கோயிலில் இன்றும் உள்ளது அக்கிணற்றின் கைப்பிடிச்சுவரில் பதிக்கப்பட்டிருந்த ஒரு கல்லில் ஆயிரத்து எண்ணூற்று பதினெட்டாம் ஆண்டில் ஒரு நீண்ட கல்வெட்டை வெட்டியிருக்கின்றார் எல்லீசர் அக்கல்வெட்டு இப்போது தமிழ்நாடு தொல்லியல் துறையின் மதுரை அருங்காட்சியகத்தில் உள்ளது அதில் சயங்கொண்ட தொண்டிய சானூரு நாடென்னும் ஆழியில் இழைத்த வழகுரு மாமணி புனகடல் முதலாக புடகல் அளவு நெடுநிலந்தாழ நிமிர்ந்திரு சென்ன பட்டணத்து எல்லீசன் என்பவன் யானே பண்டார காரிய பாரம் சுமக்கையில் புலவர்கள் பெருமான் மயிலையம் பதியான் புலமை திருவள்ளுவனார் திருக்குறள் தன்னில் திருவுளம் பற்றிய இருபுனலும் புனலும் வாய்ந்த மலையும் வறுபுனலும் வல்லறனும் நாட்டிற்கு உறுப்பு என்பதின் பொருளை என்னுள் ஆய்ந்து என்று செல்கிறது அந்த கல்வெட்டு எல்லீசர் அக்காலத்தில் சென்னப்பட்டணத்து பண்டார காரியங்களை பார்க்கும் பாரத்தையும் தாங்கி இருந்தமையை இக்கல்வெட்டு வாயிலாக அறிகிறோம் மற்றொரு கல்வெட்டு திண்டுக்கல் நகரில் உள்ள எல்லீசரின் கல்லறையின் மீது பொறிக்கப்பட்டுள்ளது அதில் எல்லீசன் என்னும் இயற்பெயருடையோன் திருவள்ளுவெயர் தெய்வம் செப்பி அருள் குரல் நூலுள் அறப்பாலினுக்கு தங்கு பல நூலுதாரண கடலை பெய்து இங்கிலீசு இங்கிலீசுதனில் இணங்க மொழிபெயர்த்தோன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதே காலகட்டத்தில் தம் பொறுப்பிலிருந்த இருந்த அரசாங்க தங்க சாலையில் திருவள்ளுவரின் உருவத்தை வெள்ளை அரசாங்கத்தின் பெரிய தங்க நாணயமான இரட்டை வராகனில் பொறித்த பெருமைக்கு உரியவர் எல்லீசர் என்ற செய்தியை கல்வெட்டாய்வாளர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் கண்டு சொல்லியிருக்கிறார் அதில் ஒரு சமண முனிவராக தலையில் குடையுடன் காட்சி தருகிறார் வள்ளுவர் தமிழில் செய்யுள் இயற்றும் அளவுக்கு எல்லீசருக்கு பயிற்சி இருந்தது என்பதற்கு மேற்கண்ட கல்வெட்டுச் செய்திகளே சான்றுகளாக திகழ்கின்றன இவையல்லாமல் நமச்சிவாயம் என்ற ஐந்தெழுத்து மந்திரம் பற்றியும் அவர் ஐந்து பாடல்கள் இயற்றியுள்ளதாக குறிப்பிடும் சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே பேரானந்த வடிவாய பெருமானே பரந்த உலகமெல்லாம் பற்றியாளும் பரமனே இம்மண்ணுலகத்தை ஆளும் சிற்றரசர்கள் தம் குடிகளை கண்டித்தும் தண்டித்தும் வரிப்பணம் வாங்குவர் ஆனால் அரசர்க்கெல்லாம் அரசனாய் விளங்கும் நீயோ ஒன்றையும் திரையாகப் பெறுதல் இல்லை ஆதலால் வாக்காலே திரையளக்கும் வழக்கத்தை விட்டு என் உள்ளத்தில் ஊறி எழுகின்ற அன்பினையே உனது திருவடியில் காணிக்கையாகச் சொல்கிறேன் என்ற கருத்தை அமைத்து எல்லீசர் பாடினார் என்று எல்லீசர் இயற்றிய பாடலின் பொருளை கூறி அந்த பாடலையும் தந்திருக்கிறார் சிற்றிறைவர் இவ்வுலகுள் சிறியோரின் சிறு பொருளில் வாங்குவரே வல்லமையும் மகிழ்ச்சியுள்ள பற்றிறைவன் நீ திரையை வாங்காயே ஆனதினால் சொற்றிறையை விட்டு திரையை சொறிவேனே நமச்சிவாய என்பது அப்பாடல் தென்னிந்திய மொழிகளையும் பிற இந்திய நாட்டு மொழிகளையும் ஆங்கிலேய நிர்வாக அதிகாரிகளுக்கு பயிற்றுவிப்பதற்காக ஆயிரத்து எண்ணூற்று பனிரெண்டில் புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை த காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் நிறுவினார் எல்லீசர் சென்னை கல்வி சங்கம் என்று தமிழில் அறியப்பட்ட இக்கல்லூரியே எல்லீசரின் மொழி ஆய்வுகளுக்கு களமாக விளங்கியது ஆயிரத்து எண்ணூற்று பதினான்காம் ஆண்டிலேயே தெலுங்கு மொழியானது தமிழின் சகோதரி மொழி சிஸ்டர் லாங்குவேஜ் குறிப்பிட்டிருக்கிறார் எல்லீசர் ஆயிரத்து எண்ணூற்று பதினாறில் அலெக்சாண்டர் டங்கன் கேம்பெல் எழுதிய தெலுங்கு இலக்கண நூலுக்கு முன்னுரையாக எல்லீசர் எழுதிய விரிவான ஆய்வு தெலுங்குக்கும் சமஸ்கிருதத்துக்கும் உறவில்லை என்பதையும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துழு முதலானவை திராவிட மொழி குடும்பம் என்றும் வெறும் சொற்கள் அளவிலான கொள்வினையே சமஸ்கிருதத்துடன் உண்டு என்பதையும் நிறுவிட்டியிருக்கின்றார் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஆறில் கால்டுவெல் எழுதி வெளியிட்ட திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆப் த டிரெவிலியன் ஆர் சவுத் இண்டியன் ஃபேமிலி ஆப் லாங்குவேஜஸ் என்ற ஆய்வு நூலுக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னரே ஆயிரத்து எண்ணூற்று பதினாறில் திராவிட மொழிகளின் தொன்மையை வடமொழி சார்பில்லா அவற்றின் தனித்தன்மையை முதன் முதலில் வெளிப்படுத்தியவர் எல்லீசரே என்பது தமிழ் கூறு நல்லுலகம் அறிய வேண்டிய அரிய செய்தியாகும் எல்லீசரின் இந்த கருத்தாக்கமே கால்டுவெல்லின் நூலில் முழு மலர்ச்சியும் விரிவும் கொள்கிறது தமிழ் மொழியின் செம்மையையும் தொன்மையையும் குறித்து பல ஆராய்ச்சி குறிப்புகள் எழுதி வைத்திருந்தார் எல்லீசர் எனினும் அவற்றை முறையாக வகுத்தும் தொகுத்தும் நூல் வடிவில் எழுதும் முன் முத்தமிழ் வளர்த்த மதுரை மாநகரை கண்ணார கண்டுவர விரும்பி அலுவலகத்தில் விடுப்பு பெற்று மதுரைக்குச் சென்றார் அங்கு கலெக்டராக இருந்த பெற்றி என்பவருடைய மாளிகையில் விருந்தினராக தங்கி மதுரை மாநகரை பலமுறை சுற்றி பார்த்தார் புலவர் நாவில் பொருந்திய பூங்கொடி வையை என்ற பொய்யா குலக்கொடி என்ற இளங்கோவடிகள் பாராட்டிய வையை ஆற்றின் கரையில் அமைந்த அழகிய நகரம் இதுவன்றோ என்று விம்மிதமுற்றார் இங்கனம் மதுரையம்பதியைக் கண்டு புதியதோர் ஊக்கமுற்ற எல்லீசர் ஒருநாள் ராமநாதபுரத்தை காணச் சென்றார் அங்கு தாயுமானவர் சமாதி அடைந்த இடத்தைக் கண்டு நெஞ்சுருகி நின்றார் பின்பு அவ்வூரில் காணத்தக்க இடங்களையெல்லாம் கண்டு நண்பகலில் தம் இருப்பிடம் திரும்பி உணவருந்தினார் அவ்வுணவில் கலந்திருந்த நஞ்சால் துயருற்று உயிர் துறந்தார் என்ற செய்தி நம் இதயத்தை பிளப்பதாயிருக்கின்றது சென்னையிலும் மதுரையிலும் இருந்த அவர் உடைமைகளை அரசாங்கத்தார் நியமித்த அதிகாரி ஒருவர் ஏலமிட்டார் மதுரை கலெக்டர் பெற்றியின் பங்களாவில் எல்லீசரின் ஆராய்ச்சி குறிப்பமைந்த பொதிகள் ஓர் அறையில் குவிந்திருந்தன அத்தமிழ் பொதிகளை அரசாங்க அதிகாரி ஏலம் கூறினார் இதில் வேதனை என்னவென்றால் பாண்டியர் தமிழ் வளர்த்த அப்பழம்பதியில் அவற்றை தீண்டுவார் யாருமில்லை பெற்றியின் பங்களாவில் எடுப்பாரும் படிப்பாரும் இன்றி அவலமாய் கிடந்த எல்லீசரின் ஆராய்ச்சி தாள்களை பெற்றியின் பணியாட்கள் பல நாள் அடுப்பெறித்து காலி செய்தனராம் யாரறிவார் தமிழறிமை உன் மதுரை மூதூர் நீரறியும் நெருப்பறியும் என்று பாடிய பரஞ்சோதி முனிவரின் வாக்கு எல்லீசர் விஷயத்தில் மெய்யானது வருந்தத்தக்கது ஓர் ஆங்கிலேயர் நம் தாய் தமிழை பெரிதும் நேசித்து அருந்தொண்டுகள் பல புரிந்திருக்கிறார் மேலும் பல தொண்டுகள் புரிய வேண்டும் எனும் ஆவல் கொண்டிருந்தார் என்பதையெல்லாம் அறியும்போது தமிழையே தாய்மொழியாக கொண்டிருக்கும் நாம் எந்த அளவுக்கு நம் தமிழை நேசிக்க வேண்டும் அதற்கு தொண்டாற்ற வேண்டும் என்பது குறித்து சிந்திப்போம் ஊக்கத்தோடு செயற்படுவோம் அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது மேகலா ராமமூர்த்தி இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ அட் ஜிமெயில் டாட் காம் என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் வழியாக தெரியப்படுத்துங்கள் நன்றி